வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் பிரிண்டிங் யூசிங் ஃபேப்ரிக் கலர்ஸ் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கிளாத், பாப்லின் கிளாத் நீங்க எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் அதுக்கு பண்றதுக்கு. அண்ட் தென் கார்ட்போர்ட், இந்த வகையான பிளாக் பிரிண்டிங் செய்யறதுக்கான அச்சுகள். இதற்கு செய்ய தேவையான கலர்கள் ஃபேப்ரிக் கலர்ஸ் அண்ட் 3D அவுட்லைனர்ஸ் ஃபார் டெக்கரேட்டிங். கலர் டேப் செய்வதற்காக ஸ்பாஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பிரிண்டிங் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத்து, பாப்லின் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது காட்டனாக இருந்ததுன்னா ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பண்ணலாம். சிந்தட்டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இப்போ கூட பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் தேவைப்படும், ஏன்னா அச்சோட கலர் வந்து நம்ம கீழே இருக்க கிளாத்தில் விழாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு பேலட்டில் இந்த மாதிரி கலர் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் இந்த கலரை ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் ஆகிருக்கும். இதை நம்ம இந்த அச்சு மேலே இந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஒரு 2 times நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து இதில் ரிட்டைன் ஆகும். இப்போ நம்ம இந்த அச்சை கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அதை அப்சார்ப் பண்ண. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கலர்ஸில் கூட பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 20 inch சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எகெயின் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப அழகாக வரும். அதை தவிர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி அந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இது மேலும் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கணும் நம்ம அப்படின்னா, நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு, சமிக்கி ஒர்க்கு அந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை மேலும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளிட்டர் எடுத்திருக்கேன், வயலட் கலர். ஸோ அதை நம்ம எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த சின்ன இதுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த பிளாக் பிரிண்டிங் வந்து தெரியாது. ஸோ அவுட்லைன் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் லுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் வந்து இந்த கலரை வந்து நல்லா ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிரர் எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பாவோட ஸ்கர்ட் வந்து நான் பிளாக் பிரிண்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது பிளாக் பிரிண்டிங் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ரிவர்ஸில் அயன் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ரிவர்ஸில் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரிவர்ஸில் எதுக்கு நம்ம ஆக்சுவலி அயன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலர் வந்து உங்களுக்கு
ரொம்ப நாள் நீடிக்கும், கலர் லைஃப் இருக்கும் இந்த கலருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம ரிவர்ஸ் லைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்கர்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸு, காட்டன் சாரீஸு, சிந்தட்டிக் சாரீஸு, ஸோ எல்லா வெரைட்டிலையுமே நீங்கள் பண்ணலாம். நல்ல அழகாகவும் வரும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இது தவிர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நான் அங்கங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க, ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து நல்ல தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணலாம். ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டோம். நீங்களும் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், உங்களுக்கும் நல்லா அழகாக வரும். வேறொரு நிகழ்ச்சியில் நல்ல கைவண்ண பொருளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.